ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கம் தற்பொழுது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர் 51 லட்சம் பேர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கனர். இதில் வந்து 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்குது. கொரோனாவால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவில் 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 93,000க்கும் மேலானோர் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்குது. ஆனால் இது இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பதும் எங்கள் நாட்டில் தான் நடந்திருக்குது, இதுவும் எங்கள் நாட்டுக்கு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஏன் அப்படி சொல்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்? அவர் வந்து இயல்பாவே ட்ரம்ப் பொறுத்தவரையில் இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் ரொம்ப வீரியமா அதிகமான போதும் அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட போர், சீனா வந்து இதை திட்டமிட்டு இந்த வைரஸை பரப்பிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி சீனா மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கார். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு வர்த்தக போரே சமீப காலமாக நடந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் மீது வீண் பழி சுமத்துகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இது சரியில்லை அப்படின்லாம் வந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல அவங்களுக்குள்ளான அந்த வர்த்தக போர் வந்து நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான். இதனுடைய நீட்சியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறது என்னன்னா இந்த கொரோனா வைரஸில் நாங்கள் தான் முதலிடம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறார். அந்த பெருமையாக பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா எங்கள் நாட்டில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு மேலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 93,000க்கு மேலே உயிரிழப்பு நடந்திருக்குது. இதை வந்து இந்த 1 லட்சத்துக்குள்ளேயே நாங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயம் ரொம்ப வீரியமாயிட்டிருக்கிறது ரொம்ப வருத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய அந்த அமெரிக்க வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் அடிக்கடி பத்திரிகையாளரை சந்திக்கும் போதும் சில விஷயங்கள் வினோதமாக பேசக்கூடியவர் திரு ட்ரம்ப். வினோதமானா யாருமே எதிர்பார்க்காத வகையில் சில வார்த்தைகள் அப்படி போட்டு பேசிட்டு நேற்றுக்கு அப்படி பேசும்போது ட்ரம்ப் சொல்றாரு, இதை வந்து ஒரு பெருமையா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அதிகப்படியான டெஸ்டிங் எங்க நாட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரையில் அமெரிக்காவில் 1,26,00,000 பேருக்கு டெஸ்டிங் பண்ணியிருக்காங்களாம். நாங்கள் டெஸ்டிங்கை அதிகப்படுத்துவதன் மூலமாக தான் இங்கே அதிகமான கொரோனா தொற்று பாசிட்டிவ் கேசஸ் இருக்குன்றதையும் காட்ட முடியுது. அதன் மூலமாக உயிரிழப்பு நிகழ்வதையும் நாங்கள் முடிந்தளவு தடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் 93,000 பேருக்கு மேலே உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் இந்த ஹைட்ராக்சி குளோரிகின், அதாவது நம்முடைய இந்திய மருந்து வந்து இதுக்கு பரிந்துரை செய்தார் இந்த கொரோனாவுக்கு. இது வந்து மலேரியாவுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து. இந்த மருந்தை அமெரிக்காவில் வாஷிங்டன் மாளிகையிலே ஒரு சிலருக்கு கொரோனா வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன் ட்ரம்ப்பே இந்த ஹைட்ராக்சி குளோரிகின் மருந்தை வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையில் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அப்படி ஒரு மருந்தை நாங்கள் பரிந்துக்கிற ஏற்கனவே மலேரியாவுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து தான் அது. அதை வந்து காய்ச்சல் போன்ற சில நோய்களுக்கு அந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிடலாம், அதனால் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது அப்படின்னு தான் டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து கொரோனாவுக்கான மருந்து ஹைட்ராக்சி குளோரிகின் நாங்கள் சொல்லலை அப்படின்றத அவங்க வந்து உறுதியாக சொல்கிறாங்க. ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் இதில் நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறது அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு புகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, ரொம்ப கோவப்படுறாங்க. வருகிற நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அங்கே வந்து தேர்தல் நடக்க போகுது. ட்ரம்ப்புடைய பதவி காலம் முடிந்து மீண்டும் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து ஜூபிடன் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறது. அதற்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருந்தது. ஆனால் கொரோனா பாதிப்பினால் இப்போ எல்லாமே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. தேர்தல் திட்டமிட்டபடி நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியும் இருந்துட்டு இருக்குது. எப்படியாவது மீண்டும் அமெரிக்க அதிபராக தான் வந்துவிட வேண்டும் என்று ட்ரம்ப் பல விஷயங்களை முன்னெடுத்து வருகிறார், பல விஷயங்களை பேசி வருகிறார். அதே போல் சில இடங்களில் இயல்பு வாழ்க்கை அமெரிக்காவில் திரும்பி இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ உயிரிழப்புகள், ஒரு நாளைக்கு 2,000 பேருக்கு மேலே உயிரிழப்பு நிகழ்ந்தால் கூட ஓரளவுக்கு இயல்பு வாழ்க்கை அங்கே திரும்பி இருக்கிறதுன்னு தான் சொல்றாங்க. ட்ரம்ப் இந்த மாதிரி பேசிட்டு வர்றது, தொடர்ந்து இப்படியெல்லாம் அவர் பேசிட்டு வர்றது, இதிலையும் இந்த கொரோனாவில் கூட நாங்கள் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவருடைய அரசியலுக்காக பேசுகிறார், மீண்டும் அதிகாரத்தை படிக்க பேசுகிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ட்ரம்ப்பை எதிர்த்து ஜோபிடன் போட்டியிட்டால் ஜோபிடனுக்கு ஆதரவாக ஏற்கனவே வந்து அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமாவும் கிளின்டனுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் வந்து ஜோபிடனுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அதே போல் ஒபாமாவே நேரடியாக வந்து இவருக்கு ஜோபிடனுக்கு வந்து பிரச்சாரம் செய்ய போவதாமெல்லாம் சொல்லப்படுகிறது. இதனையெல்லாம் வந்து சரிக்கட்ட தான் ட்ரம்ப் எதையாவது ஒன்று பேசிட்டே இருக்காரு. தன்னுடைய மக்கள் மத்தியில் வந்து அமெரிக்காவை எப்படியாவது நான் வந்து முன்னாடி நான் தான் முதல்ல காட்டுவேன், அமெரிக்காவை வந்து முதல் இடத்துல நிற்க வைக்குவேன் அப்படின்னு சொல்கிறதுல அந்த வார்த்தை ஜாலத்தில் இந்த கொரோனா விஷயத்திலையும் அவர் வந்து வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்துகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தரப்பு சொல்கிறாங்க அவர் சொல்கிற மாதிரி நிறைய டெஸ்டிங் அங்கே நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சுக்கள்லாம் மிகப்பெரிய விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.